அதுக்கு முன்னாடி ரொம்ப நாளா வந்துட்டு ராஜ்மோனாவை எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க, எங்க ராஜ்மோனாவை காணும். பிளாக்ஷிப் போட ரெண்டாவது படம் பிளஸ் வந்து ராஜ்மோனாவோட ஃபர்ஸ்ட் படம் டைரக்ஷன்ல பாபா பிளாக்ஷிப் கூட விரைவில் வந்துட்டு பாபா பிளாக்ஷிப் அப்படின்ற படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இவர் இந்த படத்துல பண்ணிருக்காருல, என்ன பண்ணிருக்காரு? பிளாக்ஷிப் டீம் வந்து ரொம்ப பிடிக்கும், அந்த சாவடிச்சுனா பேசாம இன்னைக்கு நீங்க வந்து ஒரு சூப்பரான வீடியோ வந்து பார்க்க போறீங்க. எங்க அண்ணனோட வீடியோ என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ராஜ்மோகன் அண்ணோடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து பண்ணியிருக்காரு. பிளாக்ஷிப் டீமோட சேர்ந்து பாபா பிளாக்ஷிப் அப்படின்ற ஒரு படம் வந்து பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய இன்னைக்கு ஆடியோ லான்ச் வந்து நடக்குது. அண்ணா எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறாரு இல்லையோ? நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். ஏன்னா வந்து ஆக்சுவலாக வந்து அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறப்பே வந்துட்டு மைனா ஏதாவது ஒன்று பண்ணணுண்டா அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே இருப்பார். அண்ட் மொரவர் அண்ணா பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. ஏன்னா வந்து அவர் நார்மல் டேஸில் கூட வந்து பார்த்திங்கன்னா சமுதாயத்தில் எவ்வளோ விஷயங்கள் நடக்குதோ அதுக்கு நிறைய குரல் கொடுத்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துருக்கோம். பட் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிட்ட வந்து நிறைய ஃபன் இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒருத்தர் வந்து ஜெயிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். இன்னைக்கு வந்து ஈவினிங் வந்து ஆடியோ லான்ச் நடக்குது, ஸோ அதுக்காக வந்து நானும் யோகியும் போகிறோம். ஸோ யோகி வந்து ஐயோ அண்ணன் ஃபங்க்ஷனுக்கா, நான் நல்லா பிரைட்டாக போகணும்ப்பா, என்னை அண்ணா வந்து கூப்பிட்டு பேசுவார், அதெல்லாம் கேப்சர் பண்ணுவாங்க, அதெல்லாம் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் குளிக்க போயிட்டான். அவனே அவ்வளோ பில்டப் பண்ணுறேன்னா நம்ம எவ்வளோ பில்டப் பண்ணோம். எப்போவுமே வந்து வெளியெல்லாம் எங்கேயாவது நான் வந்து ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் போகிறேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக என்னோடய ஃபேஸில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். அந்த டைமில் நான் ஸ்கூல் அண்ட் காலேஜ் படிக்கிற டைம்லாம் வந்துட்டு நான் வந்து எங்கேயாவது வெளியே போகிறேன் அப்படின்னா எங்கள் அம்மா வந்து உடனே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, முல்தானி மட்டியும் அதுக்கப்புறம் வந்துட்டு நீ ரோஸ் வாட்டரும் போட்டு போ, நல்லா பல பல பலப்பலான் இருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதை மேக் பண்ணி போகிறது அப்படின்றது வந்து டைம் எடுக்கும். அண்ட் மோரவர் நான் ஒரு பேசிக்காகவே வந்து சோம்பேறி, ஸோ அதனால் வந்து நான் யூஸ் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ராடக்ட்ஸ் வந்து எனக்கு இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட பேஸ்ட்டு நான் அப்படியே தொடச்சு காமிச்சேன்ல. சரி, என் ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டஸ்ட் இருக்குது அண்ட் எக்ஸஸ் ஆயில்ஸ் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இதுக்கெலாம் வந்து ஒரு பெஸ்ட் சொல்யூஷன்ஸ் வந்து தான் நம்மளுடைய மாமாஎர்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா முல்தானி மிட்டியோட ஃபேஸ் வாஷ் அண்ட் ஃபேஸ் பேக் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் இருக்க எக்ஸஸ் ஆயிலில் வந்துட்டு அப்சர்வ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து ட்ரை ஆகாமல் பார்த்துக்கோம். ஸோ இது ரெண்டுமே வந்து என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முல்தானி மிட்டி, பெல்கனின் ரோஸ் அண்ட் விட்டமின் சி நியாசினமேட். இதில் இருக்கிற முல்தானி மிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல இருக்கிற எக்ஸஸ் ஆயில்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணி ஆக்னி வராமல் பார்த்துக்கும். அண்ட் பெல்கனின் ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ஹைட்ரேட்டாக வச்சுக்கும். அண்ட் விட்டமின் சி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல இருக்க மாய்ஸ்சரைசர் வந்து லாக் பண்ணி ஈவன் டோனாக காமிக்கும். அண்ட் இதில் இருக்கிற நியாசினமேடும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டாக வச்சுருக்கும். ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த முல்தானி மிட்டியோட ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணுங்கள். இது நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி, அதாவது ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கிற மாதிரி தான் வந்து இவங்க வந்து இந்த பேக் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா நானுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு நான் ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதோ அப்பப்போலாம் வந்துட்டு நான் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா டக்குன்னு இந்த ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணிவிடுவேன். இன்கேஸ் ஷூட்டிங் அந்த மாதிரி போகிறேன் அப்படின்னா பல பலன் இருக்கணும்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணலாம். பிகாஸ்னா இது பாரபன் ஃப்ரீ, கெமிக்கல் ஃப்ரீ அண்ட் டாக்ஸின் ஃப்ரீ. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மாமாஎர்த் வெப்சைட் மாமாஎர்த் ஆப்பில் வந்துட்டு மைனாவிங்ஸ் 2023 அப்படின்ற கோடு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20% ஆஃபர் கிடைக்கும். அண்ட் இந்த ரெண்டு ப்ராடக்ட்டோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் மாமாஎர்த் குட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2025 கிட்டத்தட்ட வந்து 1 மில்லியன் மரக்கன்றுகள் வந்து நட போகிறாங்க. ஸோ நம்ம வாங்கக்கூடிய மாமாஎர்த் ப்ராடக்ட்டை அவங்க நடக்கூடிய மரக்கன்றோட லிங்க் பண்ணிவிடுவாங்க. அண்ட் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட், நைகா, அமேசான் இது மூணுலேயுமே வந்து கிடைக்கும். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். மாமாஎர்த் ப்ராடக்ட்ஸ் நியர்பை ஷாப்லேயே வந்து கிடைக்குது. அப்படி உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்கே போகிறேன், அங்கே என்னென்னலாம் அட்லியில் நடந்தது, என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்ததை தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இன்றைக்கி எங்கள் அண்ணனுக்கு ஒரு கல்யாணம் மாதிரி, அதுக்கு நாங்கள் வந்து ஒரு ரிசப்ஷனுக்கு போகிற மாதிரி போகிறோம். ஸோ எல்லாருடைய பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் சப்போர்ட் வந்து எங்கள் அண்ணனுக்கும் இந்த வீடியோக்கும் கண்டிப்பாக வேணும். எங்கடா அண்ணன், எங்கடா அந்த படத்துல அண்ணன் இருக்குன்னு சொன்னோமா இல்லையா? பின்னாடி இருக்கா, எங்கடா பின்னாடி யாருமே இல்ல. ராஜ்மோகன் ஆறுமுகம் பெரியசாமி யாரா? எங்க அண்ணன் பேர கீழே போட்டதே, எங்க அண்ணன் பேர நடுவுல போட சொல்லிடா. வர தங்கச்சி, வாமா சீட்ல அருவா போட்டிருக்கேன், போய் உட்கார். ஹாய்,
மந்தையில் இருந்து இரண்டு ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன. இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே. நான் வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்றான். அவர் ரொம்ப பிஸிப்பா அப்படின்னு சொல்றான். நிஜமாலே பிஸி சார். இவர் இந்த படத்துல பண்ணிருக்காருல்ல, என்ன டீச்சரா பண்ணிருக்காரு? டீச்சர்லாம் இல்ல, கரஸ்பாண்டன்ட். சாரி, பெரிய பெரிய டீச்சர் அது. தங்கமே பொன்னத்தா தேடி வந்த நானே, வைரமே ஒரு நாள் பொன்ன தூக்குவனே. எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து பிளாக்ஷிப் டீம் வந்து ரொம்ப பிடிக்கும். அது வந்து அவங்களுக்கே தெரியும், பயங்கரமான நான் ஃபேன் அந்த டீம். சாவடிச்சுனா பேசாம அந்த டீமுக்கு வந்து நான் பயங்கரமான ஒரு ஃபேன் அப்படின்றதே தெரியும். அதுக்கு முன்னாடி எனக்கு நான் என்னோட உடன்பிறப்புனே சொல்லலாம், ராஜ்மோனா தான். கூடவே பிறக்கணும், கூடவே பிறக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து அண்ணா வந்து டைரக்ட் பண்ணிருக்கு. நந்தினி அக்கா, நீங்க வந்து ஒரு துருதுரு பொண்ணு, எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஒரு என்ன சொல்றது, நீங்க இருந்தாலே தெரியும் கலகலன்னு. ஸ்கூல் லைஃப்ல அப்படிதானா? ஸ்கூலுக்கு போயிருந்தா அந்த மாதிரி தப்பான அவ்வளோ பெரிய காமெடி இல்லை இது. ஸ்கூலுக்குலாம் போயிருக்கேன், பட் எப்படி சொல்றது, நிறைய அடி வாங்கியிருக்கேன், முடி வாங்கியிருக்கேன். நம்மளாம் லாஸ்ட் பிஞ்சு தம்பி, நம்ம கொரட்டை விட்டமா தூங்கணுமா. நிறைய இருக்குவே, நிறைய இருக்கு. பிட் எழுதிலாம் வந்துட்டு இது பண்ணிட்டு, ஆமா, அதாவது ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் பிட் எழுதி பாஸ் பண்ணிட்டேன். மேக்கப் கோர்ஸ் அது வந்து நான் அந்த டைம்லயே வந்துட்டு ஸ்கூலுக்கு போறப்பலாம் வந்துட்டு இந்த சாந்து போட்டு வைப்பாங்க இல்லையா, அதை எடுத்து நான் லிப்ஸ்டிக் போட்டுப்பேன். யோகிக்கு வந்து சில விஷயம் சர்ப்ரைஸ் பண்ணா வேமா கோமோ யார கேள்வி அவங்களை கூப்பிட்டாங்க. எங்க அண்ணா எப்படியோ இந்த படத்துக்கு அப்புறமா குடும்பத்தோட சேருவாரு அப்படின்றது. வெரி சர்ப்ரைஸ் சார். சோ வந்து ஆக்சுவலா வந்துட்டு எனக்கு ஒரே ஒரு டவுட், என்னையே இந்த படத்துல போடல. உங்களுக்கே தெரியாதா, டிவிப்பில் போய் கதை சொல்லி அந்த கதையை தூங்கிக்கிட்டு இருந்த மைனா தூக்கத்துலேருந்து எழுந்து அப்ரூவ் பண்ண கதையை தான் நம்ம வந்து படமாக்கியிருக்கிறோம். எப்பவுமே சேவிங் த பெஸ்ட் ஃபார் த ரெஸ்ட். எனக்கு இந்த படத்தில் 10 பேருக்கு ஆக்ஷன் கட்டு சொல்லிட்டேன், அடுத்து இவங்க ரெண்டு பேருக்கு வெகு விரைவில் ஆக்ஷன் சொல்கிறேன், கட்டு சொல்கிறேன், டேக் ஓகே சொல்கிறேன். மூணு பேரில் மொத்தம் ஆறு பேர் நம்ம வீட்டில் இருக்கிறாங்க. பாலுவையும் சேர்த்து, அப்புறம் நம்ம பிரசாதையும் சேர்த்து, ஆமாம், வரைக்கும் குழந்தை நட்சத்திரமாக நம்ம லான்ச் பண்ணோம். எல்லாமே அது விலாகவே வரும் பாருங்க. ஆல்ரெடி இந்த படத்துக்கு நம்ம நம்பிக்கையாவே போலாம். ஸோ தார்மாராக இருக்கும்
படம் வந்து வெற்றி பெற வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு உனக்கு தெரியும். ஆமாம் சொல்லனா கூட உனக்கு தெரியும். பட் இருந்தாலும் வந்துட்டு உன்னோட கஷ்டம் எனக்கு தெரியுது. ஆனால் அண்ணா எனக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் இல்லை இன்னைக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இல்லை எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது ஏன்னு தெரியல. எனக்கு அந்த ஸ்டேஜில் நீங்கள் நிற்கும் போது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும். உனக்கே தெரியும். ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. வந்து இந்த ட்ரெயிலர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இது வந்து ஓகே கண்டிப்பாக வந்து ஆடியோ லான்ச் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அண்ணாவோட ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆகுது போய் பாருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். எஸ் படத்தையும் போய் பாருங்க. பாய். தேங்க்யூ தேங்க்யூ.